ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு நேச்சர் லவ்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளாக் தாங்க ஷேர் பண்ண போகிறேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ளாக் அப்படின்னு கூட சொல்லலாம். எழுந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா சாமி ரூமில் லைட் போட்டிருந்தது. தமிழ் புத்தாண்டுக்கு முந்தின நாள் நான் பண்ணது அப்படின்றதுனால எழுந்த உடனே நம்ம சாமி ரூம் போய் சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம்தாங்க நான் ஹாலில் போய் லைட் போட்டேன். நான் லைட் போட்டுட்டு டைம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 5:40. மார்க்கெட் போகணும் அப்படின்றதுனால கொஞ்சம் குயிக்காகவே நான் எழுந்துட்டேங்க. எப்போவுமே நான் காலேஜுக்கு போகிற டைமுக்கு வந்து 5:15 எழுந்திருப்பேன். இப்போ லாக்டவுன் டேஸில் கொஞ்சம் லேட்டாக தாங்க எழுந்திருக்கிறேன். இப்போ கொஞ்சம் இன்றைக்கி மார்க்கெட் போகிறனால நான் நேரமாக எழுந்துட்டேங்க. எவ்வளோதான் நம்ம தூங்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஆஸ் யூஷுவல் முழிக்கிற டைம் அப்படிங்கும்போது நம்ம எழுந்திரிச்சுக்கிறோம் இல்லைங்களா. நம்ம ஏர்லி மார்னிங் செய்கிற வேலை அப்படிங்கும்போது எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்குங்க. நம்ம ஒரு டைம் நம்ம கொஞ்சம் எழுந்திரிக்கிறது கஷ்டமாக இருக்குங்க, அப்புறமா சரியாக போயிடும். எனக்கு அது பழகி போச்சுங்க. எப்போவுமே வந்துட்டு ஒரு 5:00 எழுந்தேன் அப்படின்னா தான் எனக்கு சீக்கிரமாக ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்ப முடியும் ஆஃபீஸ் டைமுக்கு. அதனால் 5 to 5:15 அப்படின்றது என்னோடய ஆஸ் யூஷுவல் டைம்ங்க. இப்போ வாசல் தெளித்து முடிச்சுட்டு நான் கோலம் போட போகிறேங்க. கார்த்திகை மார்கழி அந்த மாதிரி டைமிங்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா பொழுது விடியறது அப்படின்றது கொஞ்சம் லேட்டாகும். 6 ஆனாலுமே நமக்கு இருட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போது இந்த மாதிரி சித்திர வைகாசி அந்த மாதிரி டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்க சீக்கிரமாக பொழுது விடிஞ்சிருங்க. அதனால் இப்போ 5:30, 5:40 அந்த மாதிரி டைமுக்கே கொஞ்சம் நல்லா வெளிச்சம் வந்துடும். பொழுது விடியறதுக்குள்ளே நம்ம வாசல் கூட்டி வாசல் தெளித்து கோலம் போடணும் அப்படின்றத எங்கள் அம்மா ஃபஸ்ட்லேருந்தே எனக்கு சொல்லுவாங்க. ஒரு சில டைம் என்னால் கொஞ்சம் லேசினஸ்ஸாக வேலை செய்ய முடியாதப்போ நான் என்னோடய அம்மாவை நினச்சிப்பேங்க. இந்த ஏஜ்லேயும் அவங்க வந்து தவறாமல் வாசல் கூட்டி வாசல் தெளித்து கோலம் போடுவாங்க. அந்த டைமிங் பார்த்திங்கன்னா 5:00 அவங்க அந்த கோலம் போடுற வேலையை முடிச்சிருப்பாங்க. அவங்களால முடியும் போது ஏன் நம்மளால் முடியாது அப்படின்றத நான் மனசில் வச்சுட்டு டக்குன்னு எழுந்து போய் என் வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதை நினச்சாலே எனக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பு வந்துடும். என் ஹஸ்பண்ட் வந்து வாக்கிங் போயிருக்காருங்க. அவர் வாக்கிங் போயிட்டு எப்போவுமே பால் வாங்கிட்டு வருவார். பால் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா தான் நாங்கள் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் மார்க்கெட் போகணும். நான் வரத்துக்குள்ளே ரெடியாக இருக்கணும். டீ போட்டுட்டு உடனே நம்ம மார்க்கெட் போகணும், கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். நாளைக்கு சித்திரை ஒன்று அப்படின்றதுனால கொஞ்சம் குயிக்காக போயிட்டு இருக்கிற திங்ஸ், அதாவது பூ பழம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாவது கொஞ்சம் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அதுக்காக தான் நாங்கள் போக வேண்டியது இருந்ததுங்க. வீட்டுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், அப்புறம் கொஞ்சம் வேணுங்கிற திங்ஸ் இதெல்லாமும் வாங்க வேண்டியது இருந்ததுங்க. அதனால் சரி கொஞ்சம் குயிக்காக போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு தான் நாங்கள் யோசித்தோம். அதனால் போய் சீக்கிரமாக கொஞ்சம் நான் கிளம்பணுங்க. இப்போ கோலம் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ கிச்சன் வந்தாச்சு. கிச்சனில் வந்து நைட்டு சாப்பிட்ட சமைச்ச பாத்திரம்லாம் கொஞ்சம் கழுவாமல் இருந்ததுங்க. எல்லா நாளுமே நம்ம கிச்சனை க்ளீனாக வைக்கணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்கு தாங்க. மேக்ஸிமம் நான் வந்து ஒர்க்கிங் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு தாங்க மேக்ஸிமம் தூங்குவேன். ஏதோ ஒரு நாள் ரொம்ப டயர்டாக இருந்தது அப்படின்னா மட்டும்தான் நான் க்ளீன் பண்ணாமல் தூங்குவேன். மார்னிங் எழுந்து க்ளீன் பண்ணுவேங்க. இப்போ பாப்பாஸும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லா ஒர்க்லேயுமே. ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க, அதனால் வந்து டீ வச்சுட்டு எழுப்பி விடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேங்க. கிச்சனில் வந்துட்டு கொஞ்சம் விளக்குன பாத்திரம்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்து அதனோட ப்ளேஸில் நான் ப்ளேஸ் பண்ணிட்டேங்க. இப்போ நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணாத பாத்திரம்லாம் கொஞ்சம் குயிக்காக க்ளீன் பண்ணுங்க. எப்போவுமே நைட்டு வந்து நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னாக்க கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி இட்லி குக்கர் இதெல்லாம் கழுவும் போது பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம தண்ணி விடாமல் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்குங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடலாங்க. ஸோ வந்து நம்ம குயிக்காக க்ளீன் பண்ணிடலாம். இந்த லீவ் டேஸில் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ரெண்டு பொண்ணுங்களுக்குமே நான் கொஞ்சம் ஒர்க் கொடுத்துருந்தேங்க. என் பெரிய பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. சின்ன பொண்ணு வந்து எப்போவுமே வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. இன்றைக்கி பெரிய பொண்ணுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம்ஸ் அண்ட் கிளாஸஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் கொஞ்சம் ஒரு சில வேலைகள்லாம் நானே முடிச்சு கொடுத்தேங்க. இப்போது நான் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிங்க்கெல்லாம் கழுவி விடணுங்க. எப்போவுமே நம்ம பாத்திரம் விலைக்கி முடித்ததுக்கப்புறம் சிங்க் உடனே க்ளீன் பண்ணிடணுங்க. அப்போ தான் வந்து இந்த பிசுக்கெல்லாம் சைட்லலாம் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நம்ம வாஷ் பண்ணி முடிச்சிடணும். இப்போ நம்ம பால் காய வச்சு டீ போட்டாச்சுங்க. ஒன்று வந்து சுகர்லெஸ் டீ, அது என் ஹஸ்பண்டுக்குங்க. மீதி 3 வந்து சுகர் போட்ட டீ. இப்போ நான் பாப்பா ரெண்டு பேரையும் போய் எழுப்பி விட்டுட்டு கிளம்ப போகிறேங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு.
அப்போயும் மார்க்கெட் கிளம்ப 7:00 ஆகிடுச்சுங்க. இப்போ நாங்கள் மார்க்கெட் வந்து ரீச் ஆயாச்சு. ராசிபுரம் மார்க்கெட் தாங்க இது. அங்கே வந்து ரொம்ப சமூக இடைவெளி அதை வந்து ஃபாலோ பண்ணி தான் வெஜிடபிள்ஸ்லாம் கொடுத்தாங்க. வாங்கினோம் எல்லாமே. பாருங்கள் யாரையுமே காணோம். இந்த மார்க்கெட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் தாங்க வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தார். நான் வந்து மொபைல் கையில் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. எப்போவுமே உழவர் சந்தைக்கு உள்ளே இருக்கிற காய்கறி கடைங்க எல்லாமே இப்போ வெளியில் தாங்க வச்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உள்ளே யாருமே அலோவ் பண்ணவும் இல்லைங்க. ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஃப்ரூட் ஷாப் வந்தாங்க. ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோங்க. வீட்டுக்கு வரும்போதே நல்ல தண்ணி வருதுன்னு சொல்லி பாப்பா ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு இருந்தாங்க. வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்றதுனால நம்ம ஹேண்ட் வாஷ் போட்டு ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க உள்ளே போனோம். இந்த டைமில் சர்வ் பண்ணிகிட்ருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கும் ஒரு கிரேட் தேங்க்ஸ் சொல்லணுங்க. எல்லா இடங்கள்லையுமே ரொம்ப சூப்பராக சேஃபாக நம்மளை எவ்வளோ சேஃபாக பார்த்துக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து ரீச் ஆகும்போது 8:15 ஆயிடுச்சுங்க. நான் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இது தாங்க. மஷ்ரூம் பேக்கெட்டுமே நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். மார்னிங் டிஃபன் வந்து இன்றைக்கி சிம்பிளாக இட்லியும் தேங்காய் சட்னியும் தாங்க செஞ்சேன். சமைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும் அப்படின்றதுனால நேற்று செஞ்ச தக்காளி தொக்கு இருந்ததுங்க, அதுவும் தேங்காய் சட்னியுமே செஞ்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு பாப்பா தேங்காய் துருவி கொடுத்தாங்க. அது கூட கொஞ்சம் கடலை உப்பு பச்சை மிளகாய் சேர்த்து நான் சட்னி அரைச்சிட்டேங்க. இட்லிக்கு நம்ம தேங்காய் சட்னி செய்யும்போது தேங்காய் கொஞ்சம் அதிகமாக வச்சு கடலை கம்மியாக சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் தேங்காய் சட்னி செஞ்சு இட்லி ரெடி பண்ணிட்டேன். மார்னிங் டிஃபன் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. இட்லி தேங்காய் சட்னி தக்காளி தொக்கு இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மார்னிங் டிஃபன் சிம்பிளாக முடிச்சாச்சுங்க. 10:30 பாப்பா ரெண்டு பேருக்குமே ஆன்லைன் கிளாஸு. ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குமே நெட்டு கனெக்ட் பண்ணி கொடுக்கணுங்க. லேப்டாப்பு ரெண்டு பேருக்கும் ரெண்டு ஃபோனு இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் வரேங்க. இப்போ ஒரு 11:20 ஆயிடுச்சு. சரி சத்து மாவு கஞ்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேங்க. இப்போ சத்து மாவு கஞ்சி செஞ்சிட்ருக்கேன். எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் சத்து மாவு கஞ்சி செஞ்சுட்டு பாப்பா ரெண்டு பேருக்கும் ஃப்ரூட் ஜூஸ் கேட்டாங்கன்னு சொல்லி சப்போட்டா பழம் ஸ்டாக் இருந்தேங்க. அதனால் சப்போட்டா பழம் ஜூஸ் தான் போட போகிறேன். நான் வந்து சத்து மாவு கஞ்சிக்கு நாட்டு சக்கரை சேர்த்து தாங்க செஞ்சேன். நம்ம 11:30 டீ குடித்து பழகியாச்சு இல்லைங்களா, அதனால் இப்போது டீயே குடிச்சிட்ருக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் சத்து மாவு கஞ்சி செஞ்சேங்க. இப்போது சப்போட்டா ஜூஸ் போடுறதுக்காக ஒரு 5 சப்போட்டா பழம் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுருந்தேங்க. அதில் 3/4 டம்ளர் அளவுக்கு நான் ஆட் பண்ணிவிட்டு சுகர் சேர்த்துட்டு பாப்பா ரெண்டு பேருக்கும் சப்போட்டா ஜூஸ் போட போகிறேங்க. ரெண்டு பேரும் எழுதிட்டுருக்காங்க, ஸோ அவங்களுக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாங்க. பாப்போ ஜூஸ் சாப்பிட்டு எழுதுங்க சாமி. இன்றைக்கி மதிய லஞ்ச் வந்து மஷ்ரூம் பிரியாணிங்க. அதுக்காக நான் பாசிமதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கழுவிட்டு எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஊற வைக்கணுங்க. அப்போது ரைஸ் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ மஷ்ரூம் பிரியாணி செய்யறதுக்கான திங்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. மஷ்ரூம் வந்து 200 கிராம் தாங்க. அதை வந்து நல்லா சுடுதண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறேன். அதனால் குக்கரில் வந்து ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு ஆயில் விட்டுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேங்க. நல்லா காஞ்சி வந்த அப்புறமா நம்ம சோம்பு கொஞ்சம், பட்டை ஒரு பீஸு, லவங்கம், ஏலக்காய் 2 இதெல்லாம் சேர்த்துறேங்க. மராட்டி மொக்கு இந்த மாதிரி எல்லாமும் சேர்த்து நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டேங்க. முந்திரி இதெல்லாமும் சேர்த்துட்டேங்க. அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுவும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டேங்க. நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறோம் அப்படின்றதுனால நல்லா வதங்கணுங்க, இல்லைனா அந்த ஸ்வீட் டேஸ்ட் போகாது, ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டிய மசாலாலாம் அரைச்சிடலாங்க. நான் மசாலா அரைக்கிறதுக்கு இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், கொத்தமல்லி புதினா ஒவ்வொரு கைப்பிடி அளவு, சின்ன வெங்காயம் ஒரு 10, பச்சை மிளகாய் ஒரு 4 எடுத்து தாங்க நான் அரைக்கிறேன். அரைச்சி எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு, தக்காளி ஆட் பண்ணிட்டேங்க. வெங்காயத்தை விட நம்ம தக்காளி வந்து கம்மியான அளவாக எடுத்துக்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. தக்காளி சேர்த்த உடனே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து வதங்கி வந்துடுங்க. அதனால் நான் தக்காளி சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டேன். இப்போ நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி
அதுக்கப்புறமா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூம் சேர்த்துட்டேங்க. இதெல்லாம் சேர்த்து நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன். அப்போ தான் அதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எல்லாமே அந்த மஷ்ரூமில் சேர்ந்து வேகும். அதனால் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலாவும் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் நான் காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டேங்க. எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். இப்போது பார்க்குறதுக்கு நல்லா ஸ்பைஸியாக கிரேவி மாதிரி வந்துருச்சுங்க. இதனோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிடணும். தயிர் வந்து ஒரு கப் சேர்த்துட்டு அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடணுங்க. நான் வந்து பாசிமதி ரைஸ் வந்து ஊற வச்சதை வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் முன்னாடி நான் அந்த ரைஸை ஊற வச்சேங்க. அதனால் தண்ணியெலாம் வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் சேர்க்க போகிறேன். 2 டம்ளர் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்துருந்தேங்க. ஸோ ஒரு டம்ளருக்கு நம்ம 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றினா போதும். அரிசி ஊறி இருக்குது அப்படின்றதுனால நான் 2 டம்ளர் அரிசி எடுத்தனால 2.5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேங்க. தண்ணி சேர்த்த அப்புறமா நம்ம புதினா கொஞ்சம் தூவி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம குக்கர் விசில் போடாமல் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி நம்ம விசில் போட்ட அப்புறம் 1 விசிலில் நம்ம இறக்கிடலாங்க. இப்போது மஷ்ரூம் பிரியாணி நல்லா வெந்துருச்சுங்க. சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பைஸிலாம் குக்கரில் செய்கிறனால மேலேயே நின்றுச்சு. அதெல்லாம் நம்ம கலந்து விட்டுக்கிறதுக்காக நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள், பிரியாணி வந்து நல்லா உதிரதுரா சூப்பராக வந்துருச்சு. நான் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேங்க. குக்கரில் கூட பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்குது. பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இப்போது லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க, சூடான மஷ்ரூம் பிரியாணி. அதுக்கு சைடிஷ் பார்த்தீங்க அப்படின்னா தயிர் கூட நான் ஆனியனும் கேரட்டும் சேர்த்துருக்கேங்க. கேரட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால ஆனியன் கூட சேர்த்தேன். அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. நான் சமைச்சிட்ருக்கும்போதே பாப்பாவுக்கு பசி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வாசம் வந்து அவளுக்கு பசி எடுத்தது அப்படின்ற மாதிரி சொன்னான். அவகிட்ட கேட்டு பார்க்கலாங்க நம்ம எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்றத. என் பெரிய பொண்ணு பார்த்திங்கன்னா என்னை வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி என் பின்னாடி வந்து நின்ட்டா. சரி விட்டுட்டேன், அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னார் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி. அவர் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டார். அப்புறம் என் சின்ன பொண்ணும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டா. உங்களுக்கு ஹாய் சொன்னால் ஆனால் தெரியல, வாய்ஸ் வராத மாதிரி நான் பண்ணிட்டேன், சாரி. அடுத்து என் பொண்ணுங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன சின்ன ஒர்க் கொடுத்துருந்தேங்க. என் சின்ன பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும், பெரிய பொண்ணு வந்து அதை மடித்து வைக்கணும். அவங்கவுங்களோட ட்ரெஸ்ஸை அவங்கவுங்களோட ஷெல்ஃபில் எடுத்து வச்சுக்கணும். பொறுப்பான வேலைகள்லாம் கற்றுக்கணுமே அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்லாம் கொடுத்தேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, கொஞ்சம் பழைய வேர்க்கடலை வீட்டில் இருந்துச்சுங்க. அது நம்ம இந்த மாதிரி டைமிங்கில் உரித்து ப்ரிசர்வ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ் ஆகுமே அப்படின்றதுக்காக நான் உரித்தேங்க. ஒரு சின்ன வேலையாக தாங்க இருக்கும், நம்மளால் அர்ஜென்ட் டைமில் செய்ய முடியாது. அதனால் இருக்கிற டைமிங்கில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சு வச்சோம் அப்படின்னா நம்ம குயிக்காக கிளம்புற டைமில் அது ஈஸியாக இருக்கும். நம்ம பிரித்து எடுக்கும்போது லாஸ்ட்டாக இருக்க டஸ்ட்டை நம்ம முரத்தில் போட்டு நல்லா புடச்சி எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு நான் ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிட்டேங்க. மதியமும் பாப்பாவுக்கு ஒர்க்கெல்லாம் கொடுத்ததுனால நானே பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டேங்க. சாப்பிட்ட பாத்திரம் மட்டும்தாங்க இருந்தது. நான் சமைக்கும்போது சமைக்க அப்பப்போ வாஷ் பண்ணி வச்சிட்டேன். அதனால் கொஞ்சமாக தான் இருந்தது. அதனால் அதையும் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு சிங்கெல்லாம் கழுவிட்டேங்க. என் பெரிய பொண்ணு வந்து இப்போது சாமி ரூம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாயிட்டேங்கம்மா, காஃபி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தாங்க. இப்போ வந்து 4:30 ஆகிடுச்சிங்க. நான் வந்து காஃபி போடுறதுக்காக பால் எடுத்துகிட்டு காஃபி போட்டு கொடுத்தேன் அவங்களுக்கு. என்னப்பா இந்த டைமுக்கு காஃபி கேட்குறீங்க அப்படின்னாலும், எனக்கு காஃபி தாங்கம்மா வேணும் அப்படின்னு சொன்னனால நான் காஃபி போட்டேங்க. அவரும் காஃபியே சாப்பிட்டாரு. ஸோ எங்களுக்குமே காஃபியே நாங்கள் எடுத்துக்கிட்டோம். எங்கள் வீட்டு வாசலில் முன்னாடி ஒரு செடி, சங்குப்பூ செடி இருக்குங்க. அதுக்கு வந்து நான் தினமும் தண்ணி விடுவேன். வெயிலில் வந்து ரொம்ப வாடி இருக்குங்க. ஸோ ஈவினிங் நான் வந்த உடனே இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுவேன். இன்றைக்கி வந்து 5:00 ஆகிடுச்சிங்க. இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வந்து சஹானா வாசல்லாம் கூட்டிகிட்ருக்காங்க, கார வாசல் கூட்டிகிட்டு அதுக்கப்புறமா வாசல் தெளிக்க போகிறா.
அவங்க செய்கிற சின்ன சின்ன வேலைகளும் நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற சின்ன சின்ன வேலைகளும் எவ்வளோ ஒரு ஹாப்பியை தருது பாருங்கள். இவங்க வந்து அம்மா வீட்டிலேயே படிக்கிறாங்க, லாக்டவுன் டேஸில் லீவுக்காக வந்திருக்காங்க. அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரியே என் பொண்ணுக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்போவுமே பெரியவங்களோட அன்புலையும் அரவணைப்புலையும் இருக்கிற குழந்தைங்க ரொம்ப ஆசையாக இருப்பாங்க எல்லாருக்கிட்டேயும். அது மாதிரி தான் என் பொண்ணுங்க ரெண்டு பேருமே. பெருமைக்காகலாம் சொல்லுங்க, என் பொண்ணுங்க ரெண்டு பேருமே எங்களுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது விளக்கு வச்சு சாமி கும்பிட்டாங்க. 6 மணிக்கு மேலே மொட்டை மாடிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போயிருந்தாங்க. வீட்டில் வந்து பூ, சாமி பூ கொஞ்சம் கட்டாமல் இருந்தது. சரி, நம்மளும் கொஞ்ச நேரம் மொட்டை மாடிக்கு போகலாம் அப்படின்ட்டு நானும் போயிருந்தேங்க. பூ வந்து பாப்பா ரெண்டு பேரும் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டிகிட்டு இருந்தாங்கங்க. என் பெரிய பொண்ணு பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸை மட்டும் எடுத்துடாதீங்கம்மா எடுத்துடாதீங்கம்மான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களோட ஃபேஸ் நான் காட்டவே இல்லைங்க. இப்போ கொஞ்சம் நல்லாவே இருட்டுற அளவுக்கு வந்துருச்சுங்க. அதனால் எல்லா வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லைட் போட்டு ரொம்ப அழகாக இருந்தது. எங்கள் கீழ் வீட்டு அக்கா கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஏன் கண்ணு இவ்வளோ நேரம் இங்கேயே இருக்கீங்க, கீழே போகலையா போகலையா அப்படின்னு. நானும் இருக்கேன்க்கா அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் பூ கட்டி முடித்து பாப்பாலாம் வரத்துக்குள்ளே நான் முன்னாடி வீட்டுக்கு போயிட்டேங்க. டின்னருக்கு தோசை புதினா சட்னி செய்யலான்ட்டு நான் மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. ஃப்ரிட்ஜில் இருந்தனால முன்னாடியே எடுத்து நான் வெளியில் வச்சுட்டேங்க. பாப்பா ரெண்டு பேரும் பூவெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்கங்க கீழே. மார்னிங் தமிழ் வருட பிறப்புக்கு சாமிக்கு பூ கட்டுறதுக்காக பூ ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக கட்டியிருந்தாங்க ரெண்டு பேருமே. எங்கள் குடும்பத்தோட சார்பாக அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வ்ளாகில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை பை, சி யூ.